ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபாய் டைரக்டரி மேலே யூடியூப் சேனல் அங்கே கிரிக்கெட் தான் ஐபிஎல் இது சேனல் நடந்த மேட்சை பற்றி என்னோடய ஓவரால் அப்சர்வேஷன் பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க பை நைன் விக்கெட்ஸ் ஹியூஜ் விக்ட்ரி எனக்கு முந்தை நேற்று பத்து விக்கெட்டில் ஜெயித்தாங்க ஆர்சிபி நேற்று ஒம்பது விக்கெட்டில் பஞ்சாப் அதுவும் அகைன் மும்பை எனவே பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங் பண்ண சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒன் தேர்ட்டி ஒன் பர் சிக்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது ரோஹித் சிக்ஸ்டி த்ரீ ஷமி பிஷ்ணாய் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஈச் பஞ்சாப் ஈஸிலி இதே ஒன் தேர்ட்டி டூ ஃபார் ஒன் கே எல் கேப்டன் ஜென் சிக்ஸ்டியும் ஜெல் ஃபார்ட்டி த்ரீ வச்சாங்க ரைட் இப்போ என்ன அப்சர்வேஷன் சொல்லுங்க மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில ஆ எட்டு மேட்ச் நடந்துருச்சு சென்னையில் இன்னும் ரோஹித் சர்மா அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அஸ்ஸஸ் பண்ண முடியல அங்கே என்ன பண்ணணும்னு மோசமாக விளையாடும் போதே நூற்றம்பது ரன் அடிச்சிட்டாங்க நேற்று நல்லா விளையாடாங்க ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் பட் நூற்றி முப்பது தான் டோட்டல் இது என்ன லாஜிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு சுத்தமாக புரியல எனிவே பொலாடு ஹார்திக் பாண்டியா அண்டு குணால் பாண்டியா மூணு பேர் செம்ம ஃப்ளாப்பில் போய்ட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நேற்று ரெண்டு பேர் செட் ஆயிருந்தாங்க எட்டுலேருந்து பையஞ்சு ஓருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு இது என்னோட அபிப்பிராயம் ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் ஏன்னா கடைசியில் அடிக்க முடியாது நல்லா தெரியும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க பசங்கன்னு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தவறிட்டாங்களோ தோணுனுச்சு இன்னும் ஒரு ரன் இருந்தால் கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்கலாம் ரைட் இப்போ டாக்டிக்கலாக அவங்க பண்ண தவறுகளை நான் நோட் பண்ண சொல்கிறேன் குவிண்டன் டிகா ரெண்டு வாட்டி சான்ஸ் கொடுத்தீங்கன்னா தர வேண்டியது நான் கிறிஸ்லேருந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நாற்பத்தொம்பது அடிச்சார் அடுத்த மூணு மேட்ச் அவர் உட்கார வச்சு குவிண்டன் டிக்கோ சுத்த அட்டர் ஃபிளாப்பு அகைன் சூரியகுமார் யாதவ் கண்டினியூஸாக நாலு மேட்ச் ஒன் டவுன் வந்தார் அதில் ரெண்டு ஃபிஃப்டி அடித்தார் ஃபார்மில் இருக்கார் மோமெண்டம் கொண்டு வரக்கூடாது அவரை தூக்கி நீங்கள் நம்பர் ஃபோரில் போட்டு இஷான் கிஷானை வந்து நம்பர் த்ரீ கொண்டு வந்துட்டீங்க இஷான் ஏன் த்ரீல கொண்டு வந்தாங்கன்னா மிடில் ஆரில் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார் நம்பர் த்ரீனா ஃபீல்டு ஓப்பனாக இருக்கும் அவர் மேலே அடிப்பாருன்னு கொண்டு வந்து அவர் பதினேழு பால்ல அடி ஏழு ரன் விளாட்றாரு ஸோ என்ன சொல்லி அவர் அமுச்சுக்கங்க பதினேழு பாலில் ஏழு ரன் அனுப்ப அடிக்கணும்னு சொன்னால் வேறு யாராவது அனுப்பிச்சுட்டு போயிடுங்களேன் கீழே இருக்கிற ராகுல் சாரே கூட பதினேழு பாலில் ஏழு ரன் எடுப்பார் அது மாதிரி அனுப்பிச்சுருக்காங்க அங்கே மோமெண்ட்டுமே உங்கள் கேள்டி சூரியகுமார் யாதவ் தான் நம்பர் த்ரீ வந்திருக்கணும் அட்டாக் பண்ணியிருந்திருப்பார் மோமெண்ட் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட்டாக இருக்கும் ரோஹித் சர்மா கேள்வால் எப்படி ஒரு எண்டில் இருந்தாலும் அது மாதிரி இருந்தால் அவர் ஸ்கோர் பண்ணி இருந்திருக்கலாம் வெரி வெரி பிக் எரர் இதில் என்ன ஒரு அயர்னின்னா சூரியகுமார் யாதவ் வந்து கடந்த நாலு மேட்ச்சில் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு நம்பர் த்ரீயில் அவரை தூக்கி ஃபோரில் போட்டாங்க இஷான் கிஷன் நாலு மேட்சில் வந்து ஒன்றுமே பண்ணல அவரை தூக்கி மூணில் போட்டாங்க மூணாம் நம்பரில் இது ஸ்வாப் பண்ணது தான் பெரிய தவறு அவங்க பண்ணாங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கவே இல்லை எட்டுலேருந்து பதினஞ்சு ஓவரில் கண்டிப்பாக அக்சலேட் பண்ணியிருக்கணும்னு நான் சொன்னேன் கடைசி நாலு அஞ்சு ஓவரில் முப்பது ரன் தான் எடுத்தாங்க அன்அக்செப்டபுள் இவ்வளோ பெரிய பேட்டிங் போச்சு ஒன் திங் கிளியரை செய்யுது சென்னை பிச்சை அவங்களுக்கு சூட்டே ஆகலை பட் ஒரு பதினாலு நாடே வந்து நாங்கள் டோர்னமெண்ட் முன்னாடி என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க என்ன அனலைஸ் பண்ணாங்க அனலிஸ்ட் என்ன சொன்னார் கோச் என்ன சொன்னார் பிச்சை பற்றி ஒரு ஒன்றுமே தெரியல உங்களுக்கு சரி ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்ச் தான் தெரியல இப்போ எட்டு மேட்ச் நடந்துருச்சு சென்னையில் அப்போயும் தெரியலனா ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் இது அந்த டீம் தானே யோசிக்க வேண்டியதாக இருக்குது மும்பை டீம் இது வரைக்கும் ஒரு டாப் அப்பள்ள இருந்தவங்களான்னு நம்பர் ஃபோருக்கு போயிட்டாங்க அதாவது பிச்சு ஹெல்ப் பண்ணால் மும்பை ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இமேஜும் ஒரு தியரியை க்ரியேட் பண்ணிட்டாங்க மார்க்கில் எவ்ரிபடி ஷார்டாக டவுட்டிங் மும்பை இண்டியன்ஸ் டேலண்ட் தான் எப்படி இது வரைக்கும் நாலஞ்சு ஜெய் நாலு கப்பு ஜெயிச்சாங்கன்னு எனவே அடுத்த லேக் அவங்களுக்கு வந்து டெல்லியில் லேட்டஸ்டி வாட் ஆப்பன் சார் அது நடக்கும்போது அதை பற்றி பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து இந்த கே எல் ராவலை பற்றி வருவோம் பிரில்லியன் அவர் ரொம்ப நல்ல பிளேயர் உங்களுக்கு நல்லா தெரியும் அவருக்கு சூட்டபுளான ஸ்கோர் நூற்றி முப்பது நூற்றி எழுபது நூற்றி எண்பது இருந்தால் இந்த மாதிரி விளையாடி இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாது அவர் அவர் வந்து நீட்டாக ஒன் டவுனில் வந்து பொறுமையாக கேப்பில் அடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகிறவர் அது டிக்கல் டாக்டிக்கலாக விளாண்டாங்க நேற்று மேட்ச் சேஸை சொல்கிறேன் நான் ஒன் தேர்ட்டி ஒன் கொஞ்சம் ட்ரிக்கி சேஸ் தான் ஸ்டார்டிங்கில் நாலஞ்சு ரன் அவுட்டு ஆகிருந்தால் பிரச்சனை ஆயிருந்துருக்கோம் அவுட்டே ஆகாமல் கொண்டு போனாங்க அதில் கேஎல் ராவலோட கேப்டன்ஸ் நாக்கு அண்ட் ஃப்ளூயண்ட் அண்ட் எலிகன்ஸி ஈஸியாக கொண்டு போனார் அது ஒன்று கூட முக்கியமான விஷயம் கிறிஸ் கெயில் இருபது வருஷமாக விளாட்றாரு அந்த மனுஷன் சி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்க முடியாது யூ ஹேவ்டு கெயின் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயில் ஹேஸ் தட் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்க்கு இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் பெஸ்ட் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டர் எவர் ப்ரொடியூஸ் சொல்லுவேன் பேட்டிங் வைஸ் இருபது வருஷத்தை இந்த நாலு மா வருஷத்தை வச்சு ஏபிடிவிஎஸ் சொல்லாதீங்கன்னா ஓவராலாக சொல்கிறேன் இருபது வருஷத்தில் அவரோட காமன் குவாய்ட் இன்னிங்ஸே எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது ஆனால் ஸ்டார்டிங் இருபது போல் சிங்கிள் லொட்டு லட்டு அப்படி வச்சுட்டு இருந்தால் ஆனால் எனக்கு நல்லது தெரியும் எப்போ வேணா இவர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆவார்னு அண்ட் அவர் கிரீஸில் இருந்து அவுட் ஆகாம விக்கெட்டை த்ரோ பண்ணாமல் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனை வச்சு அழகாக கேல் எல் ராவலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஈஸியாக மேசேஜ் ஏக்கி வச்சிட்டாங்க தட் இஸ் அமேசிங் இனோ பர்ஃபார்மன்ஸ் கெயில் அட்ஸ் அவர் நாற்பதுக்கு வயசு ஆகிடுச்சு அவருக்கு இன்னும் பாருங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஐ எம் சர்ப்ரைஸ்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த பதிமூணு எடிஷனில் ஐபிஎல் ரெண்டே ரெண்டு வாட்டி தான் பிளே ஆஃப் போயிருக்காங்க சம் ஜிங்ஸு பேண்ட்லக்கீஸ் தான் லேட்டஸ்ட்டு இந்த சீசன்லாம் என்ன நடக்க போதுன்னு ரெண்டு திங் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணாங்க கே எல் ராவல்க்கு அதாவது ஒன்று பிஷாய் உள்ளே கொண்டு வந்தது நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன் ரவிபிஷாக கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டுவாங்க ஏன்னா லெக்ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் எக்ஸ்பென்சிவ்வாக இருப்பார் பட் வில் கெட் விட் கேஷ் அழகாக நாலு ஓவர் போட்டார் பிரதமமாக ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு மெயின் விக்கெட்டை ஸோ அது ஒன்று ரெண்டாவது மோஸ்டஸ் என்ட்ரிஸும் ஹூடாவை வச்சு ஓப்பனிங் அட்டாக் பண்ணது அதுதான் பெரிய மூவிங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பால் வந்ததுன்னா ஈஸியாக அடிப்பாங்க அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க டைமிங்ஸ் ஆர் வெரி குட் இந்த ரெண்டு பேருமே ஸ்லோ டெலிவரி ஸ்லோவாக வருது பால் விக்கெட்டே ஏற்கனவே ஸ்லோ பிச்சு ஸ்லோ இவங்க பாலிங்கும் ஸ்லோ அவங்களால சுத்தமாக அடார்ட் பண்ணவே முடில தட் வாஸ் வெரி குட் டிராக்டிக்கல் மூல் நல்லது அந்த ரெண்டு பேரும் தூக்கி போட்டாங்க அந்த சொன்னாலேயா ஜெயில் ரிச்சர்ஸ் அண்ட் மெரிடியர் இருபது கோடி மன்னர்கள் அவங்கள நவுத்தி விட்டதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ரெண்டு போலர் வந்து அவங்கள ரெஸ்ட் பண்ணாங்க ரொம்ப பிரமாதமான பர்ஃபாமன்ஸ்கேள் ராகுல் ஆட்ஸ் ஆஃப் நாலு பாயிண்ட் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு மேட்சை பற்றி பார்ப்போம் கே கேஆர் ராஜஸ்தான் மும்பை நடக்க போது இட் வில் பி ஹை ஸ்கோரிங் மேட்ச் வி ஆல் நோ தட் ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று தான் ஜெயிச்சுருக்காங்க நாலு மேட்சில் ஆமாம் அவங்க அவங்க நிலமை பாருங்கள் எனவே இன்றைக்கி ரசூல் ஷோ இன்னொரு ஷோ பார்க்கலாம்னு நினைக்கிற ரொம்ப தான் நடந்த மாதிரி இது ராஜஸ்தான் ராயல் வந்து இது வரைக்கும் பத்து வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அவங்க பன்னெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க கே கேஆர் அமௌங்ஸ் ஈ அதர் இதில் வந்து மோசமாக போலிங் போட்டது ராஜஸ்தான் ராயல் தான் இந்த ஓவரால் ஐபிஎல்லில் ஏன்னா ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஒம்பது ரன்னு கூட ஆவரேஜ் பருப்பது ஸோ இதை தேவ் டு ஒர்க் அவுட் ஆனால் என்னோடய சஜஷன் ராஜஸ்தான் ராயலுக்கு ட்ராப் ஒஹாரா மன்னன் ஒஹாரான்னு இருக்கார் இல்லையா அவர் தூக்கி போட்டு யஷ்வந்த் ஜெய்வால் இருக்கார் லெஃப்டண்ட் அண்டர் நைன்டின்லாம் விளையாண்ட பையன் லெஃப்ட் ஹேண்டர் ரொம்ப நல்லா நீட்டாக விளையாடுறவர் தேவசர் பட்டிகள் மாதிரி அவரை கொண்டு வாங்க கண்டிப்பாக அவரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் மேட்சை பற்றி ஈவினிங் நாளைக்கு பார்க்கலாம் இந்த காற்றால் நடந்த மேட்ச் இது தான் இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாற்று கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே தெரிவிங்க பொறுமையாக பார்த்து அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ